காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய தேமுதிக இளைஞரணி செயலாளரின் தந்தை பட திறப்பு விழாவில் தேமுதிகவினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளராக பதவி வகித்து வருபவர் வெள்ளேகேட் ரீகன். இவரின் தந்தை பாக்கியசாமி சில நாட்களுக்கு முன்பு காலமானார். இந்நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வெள்ளேகேட் பகுதியில் உள்ள அவர்களது இல்லத்தில் பட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன், காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் விப்பேடு பிரபாகரன், காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட பொறுப்பாளர் ஏகாம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டு காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வெள்ளேகேட் ரீகன் அவர்களின் தந்தை திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அவர்களது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினர். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட பொருளாளர் லட்சுமணன், காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிம்பு, தெற்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர், வாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிறுவல்லூர் ராமலிங்கம், காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் பாலா, பொருளாளர் நரசிம்மன், காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர்கள் ஜெயகுரு, விஜய் பேதுரு, தினகரன், மாவட்ட பிரதிநிதிகள் செந்தில் சந்திகப்பன், துளசிராமன், மாவட்ட விவசாய அணி செயலாளர் மகிமை மில்லர், ஒன்றிய இளைஞர் அணி துணை செயலாளர் கோபி, மாணவர் அணி செயலாளர் நவீன், காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் பாரதி, வாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் செல்வராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.